பத்து ஆண்டுகளுக்கு பின் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பதால் அதன் நிர்வாகிகள் மாநகராட்சி கவுன்சிலர் பேரூராட்சி தலைவர் நகரசபை தலைவர் மேயர் வாரிய தலைவர் போன்ற முக்கிய பதவிகளுக்கு வர போட்டி போடுகின்றனர் குறிப்பாக சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை பிடிக்க மாவட்ட செயலர்கள் பகுதி செயலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மேலிடத்துக்கு நெருக்கமான உறவினர்களை பிடித்து காய்நகர்த்து துவங்கினர் இதில் கடும் போட்டி காணப்பட்டதால் யாருக்கும் அதிருப்தி ஏற்படாத வகையில் எஸ் பெண்கள் பிரிவுக்கு மேயர் பதவியை ஒதுக்கீடு செய்து ஒதுங்கிக் கொண்டதாம் கட்சி தலைமை இதன் மூலம் கட்சியில் வெடிக்கவிருந்த பெரிய அதிருப்தி தவிர்க்கப்பட்டிருக்கிறதாம் அதே நேரத்தில் பெண் மேயர் என்பதால் முழு அதிகாரத்தையும் துணை மேயருக்கு தரும் திட்டமும் இருக்கிறதாம் அதற்கு தகுந்த நபர் யார் என்ற விவாதமும் துவங்கியிருக்கிறதாம் அநேகமாக வாரிசுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு அந்த பதவி கிடைக்கலாம் என்கின்றனர் உடன்பிறப்புகள்